Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா உப்பு தண்ணியில குளிச்சா முடி கொட்டுமா கொட்டாதா அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ வந்து ஒரு ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண ஒருத்தங்க, நீங்கள் வந்து ஒரு பிளேஸ் டு இன்னொரு பிளேஸ், இப்போ சடனாக நீங்கள் வந்து இப்போ ஒரு சென்னையில் இருக்கிறீங்கன்னு அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். இப்போ சென்னையில் இருக்கிறீங்க, சடனாக ஒரு அப்ராடோ இல்லை வேறு ஒரு இடமோ, பெங்களூரோ இல்லை மும்பையோ, அந்த மாதிரி நீங்கள் ஷிஃப்ட் ஆகிறீங்க, நீங்கள் ஹேர் டிரான்ஸ்பிளான் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு வந்து பண்ணி ஒரு 2 இயர்ஸோ 3 இயர்ஸோ ஆயிருக்கும், நல்லா இருந்திருக்கும். நீங்கள் பிஆர்பிஐ 6 மந்த்ஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி ரெகுலராக நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் சடனாக இந்த மாதிரி வேறு ஒரு ஜாப்புக்கோ இதுக்கோ வந்து பிளேஸ் சேஞ்ச் மாறும்போது உங்களுக்கு வந்து முடி கொட்டுற அந்த ஃபீலிங் வந்து உங்களுக்கே தெரியும். அப்ராடில் போனாலும் சரி, வெளிநாட்டுக்கு வேலை வாய்ப்பு இருந்தாலும் போனாலும் சரி, இல்லை இந்த மாதிரி நான் வேறு சிட்டி அந்த மாதிரி நீங்கள் மூவ் ஆகும்பொழுது, ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ் நீங்கள் ஷிஃப்ட் ஆகும்போது சடனாக உங்களுக்கு வந்து முடி கொட்டுற ஃபீலிங் தெரியும், நல்ல நிறையவே கொட்டும். ஸோ இதுக்கு வந்து மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் சேஞ்ச் ஆகுது. வாட்டர் சேஞ்ச் ஆனால் முடி கொட்டுமா அப்படிங்கிறது கிடையாது, அந்த வாட்டர் சேஞ்ச் ஆகும்போது முடி கொட்டுதுன்னு சொல்கிறலாம். அந்த வாட்டரில் வந்து உப்பு தண்ணி வாட்டர்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், உப்பு தண்ணினா கடலில் இருக்கிற தண்ணியை வந்து நம்ம வந்து வாயில் வச்சு பார்த்திங்கன்னா உப்பு கரிக்கும். ஸோ அந்த மாதிரி தண்ணி நினச்சிக்காதீங்க, இது வந்து பார்க்குறதுக்கு நார்மலாகவே இருக்கும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அந்த போர்வெல் வாட்டர் அது வந்து உப்பு தண்ணி அதிகமாக இருக்கும், அதில் வந்து அந்த உப்போட தன்மை அதிகமாக இருக்கும். பட் நம்ம வாயில் வச்சு குடித்து பார்க்கும்போது அந்த மாதிரி தெரியாது, அது ஒரு மாதிரி ஒரு துவக்கிற மாதிரி அந்த ஒரு டேஸ்ட்டாக அந்த உப்புத்தன்மையோட டேஸ்ட் லைட்டாக தெரியும், நல்ல இன்டெப்த்து டைரெக்டாக தெரியாது, இன்டெப்த்தாக நீங்கள் அந்த டேஸ்ட்டை கொஞ்சம் ஒரு கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த மாதிரி தண்ணியில் குளித்தா கண்டிப்பாக முடி கொட்டும். ஸோ நீங்கள் ஒரு பிளேஸ் சேஞ்ச் மாறும்போது முடி கொட்டுற ஃபீலிங் உங்களுக்கு இருக்குதுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஐயோ நம்ம பிளேஸ் சேஞ்ச் ஆகிட்டோம் அப்படிங்கிறனால கொட்டுதுன்னு நினச்சிக்காதீங்க, அந்த தண்ணியினோட மாற்றத்தினால தான் உங்களுக்கு வந்து ஹேர் ஃபால் ஆகும். இது வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான் பண்ணவங்களுக்கு மட்டுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, எல்லாருக்குமே இது வந்து பொருத்தமாக இருக்கும். எல்லாருக்குமேனா எல்லா பீப்புள்ஸ்குள்ள அந்த ஹேர் ஃபாலிங் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருப்பாங்க தெரியுமா ஒருத்தங்க, அவங்களுக்கு கூட இது பொருந்தும். ஹேர் ஃபாலிங் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஒருத்தருக்கு இருக்கும், அதை வர நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேஸ் டூ இன்னொரு பிளேஸ் சேஞ்ச் ஆகி வந்திருப்பார், அப்புறம் தான் முடி கொட்டுறது ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸ்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அப்படி ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா ஹேர் ஃபால் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து ரியலைஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணக்கூடிய மெயின் வேலை குளிக்கிற தண்ணியை சேஞ்ச் பண்ணி பாருங்கள். அதாவது ஒரு பிளேஸ் நீங்கள் வந்துட்டீங்க, அந்த தண்ணியில் குளிச்சிட்ருப்பீங்க, நார்மலாக சைடில் அந்த சரௌண்டிங்கில் அந்த தண்ணி தான் இருக்கும், உங்களுக்கு வேறு வழி இருக்காது, அது எனக்கு நல்லாவே புரியுது. பட் நீங்கள் ஒரு 10 to 20 நாள் சேஞ்ச் பண்ணி பாருங்கள், சேஞ்ச் பண்ணி பார்க்கும்போது அந்த குளிக்கிற தண்ணியை அட்லீஸ்ட் தலைக்கு மட்டுமாது, ஏன்னா இந்த வீடு இப்போ பர்டிகுலராக ஒரு வீட்டுக்கு போயிருப்போம், அந்த ஏரியாலே அந்த தண்ணி தான் இருக்குது, அதை விட்டாச்சுனா வேறு தண்ணி இல்லை, இதில் தான் எங்களால் குளிக்க முடியும்னு இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஒரு 15 to 20 நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 டேஸ் ஒன்ஸ் ஹெட் பாத் பண்ணுங்கள். அந்த ஹெட் பாத் பண்ணும்போது தலைக்கு மட்டும், நல்லா நோட் பண்ணிக்கோங்க, தலைக்கு மட்டும் அட்லீஸ்ட் நீங்கள் குடிக்கிற வாட்டரில் ஒரு 2 கப் இல்லை 3 கப் எடுத்து ஊற்றிட்டு ஷாம்போ ஷாம்பு என்ன ஷாம்பு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதை போட்டுட்டு மறுபடியும் ஒரு 2 கப் அதில் ஊற்றுங்க, ஒரு 5 கப் நீங்கள் ஒரு 2 டேஸ் ஒன்ஸ் பண்ணி பார்த்துட்டு ஒரு 15 நாளைக்கு அப்புறமா நீங்கள் ரியலைஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு முடி கொட்டுற அந்த முடி கொட்டுற ஃபாலிங் உங்களுக்கு முடி கொட்டுற ஃபாலிங் வந்து கம்மியாச்சுன்னா, இல்லை டோட்டலாகவே இல்லை அப்படின்னா 100% அது வந்து வாட்டர் சேஞ்சஸ்னால தான் உங்களுக்கு கொட்டுது. அந்த இங்கே நீங்கள் இருக்கிற ஏரியாவில் இருக்கிற வாட்டர் உங்களுக்கு செட் ஆகலைங்கிற மாதிரி மீனிங் தான். இது வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும், 90%. ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணாதவங்களுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அந்த ஹேர் கொட்டுற ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களோட ஃபாலிங்கை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்விம்மிங் ஃபுல் தண்ணி அந்த வாட்டருமே அப்படி தான், அதில் குளோரின் கலந்துருப்பாங்க. ஸோ ஸ்விம்மிங் ஃபுல் வாட்டர்லேயும் நீங்கள் ரெகுலராக குளிச்சுட்டு வராதிங்க. இப்போ எதனாச்சும் ஆஃபீஸ்லேருந்து ஒரு ட்ரிப்பு போகிறீங்க, இல்லை நீங்கள் வந்து ஒரு ரெசார்ட் போகிறீங்க, அந்த மாதிரி 1 டே குளிக்கிறது வேறு, கண்டினியூவாக ஸ்விம்மிங் ஃபுல்லில் குளித்தாலும் அந்த வாட்டரில் குளோரின் கண்டென்ட் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஸ்விம்மிங் ஃபுல்லில் அதிகமாக அடிக்கடி குளிக்கிற ஹேபிட் இருந்துச்சுன்னா அதையும் அவாய்ட் பண்ணணும். அப்படி இல்லைனா அதுக்குன்னு அந்த ஸ்விம்மிங் ஃபுல் கேப் இருக்கும், அதை நீங்கள் போட்டுட்டு நீங்கள் ரெகுலராக குளிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, நீங்கள் ரெகுலராக குளிக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா ஸ்விம்மிங் ஃபுல்லில் அந்த ஸ்விம்மிங் ஃபுல் கேப் இருக்கும் தலையில், அது போட்டிங்கன்னா வாட்டர் உள்ளே போகாது. ஸோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு பிளேஸ் டு இன்னொரு பிளேஸ் நீங்கள் போகும்போது, இப்போவும் திரும்பவும் சொல்கிறேன், ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ் ஷிஃப்ட் ஆகும்போது உங்களுக்கு சடனாக ஹேர் ஃபாலிங், நான் வந்து நேற்று வரைக்கும் லாஸ்ட் மந்த் வரைக்கும் சென்னையில் இருந்தேன், இப்போ பெங்களூர் வந்துட்டேன், இந்த வந்து 2 மாதத்தில் முடி நிறைய கொட்டுது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் பண்ணிங்கன்னா
வாட்டரை சேஞ்ச் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் ஹேரை நீங்கள் வந்து காப்பாற்றிக்கலாம். தேங்க்யூ.